உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நிறைய சின்ன சின்ன டேலண்டான யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் நம்மள பார்க்க மாட்டாங்கன்னு கிவ் அப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கிவ் அப் ஆகணும், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் கிரிஞ்சுகள் தான். ஏன்னா இப்ப யூடியூபே கிரிஞ்சுகள் வாழ்ற ஒரு உலகம் ஆயிடுச்சு. அங்க பார்த்தா கிரிஞ்சி, எங்க பார்த்தா கிரிஞ்சி, இப்படி பார்த்தா கிரிஞ்சின்னு ஃபுல்லா நிறைய கிரிஞ்சுகள் இருக்காங்க. மக்களுக்கும் கிரிஞ்சுகளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிரிஞ்சுகள் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க உண்மையான டேலண்டர்ஸ் தோத்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒழுங்கான ரெகக்னேஷன் கிடைக்காததுனால எல்லாரும் கிவ் அப் ஆகிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா இந்த யூடியூப் ஃபுல்லா கிரிஞ்சுகளா வந்துருவாங்க. அதனால நம்ம எல்லாருமே அந்த சின்ன சின்ன சேனல்ஸையும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிற கிரியேட்டர்ஸ் எல்லாருமே மென்டலாவும் பிசிக்கலாவும் நிறைய கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோவை போடுறான். ஆனா அந்த கஷ்டத்துக்கு ஏத்த ரெகக்னேஷன் கிடைக்காததுனால அவன் ரொம்பவே தவண்டு போயிடுறான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 1 வீக்கு முன்னாடி எனக்கு ஒரு லிங்க் வந்தது இன்ஸ்டால, ப்ரோ இத பாருங்கன்னு சொல்லி நானும் அதை கிளிக் பண்ணி உள்ள போனா அது ஒரு யூடியூப் வீடியோ, கிரைம் ஏ சேட் ரிவர் என்ற ஒரு மூவியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் அது. ஆல்ரெடி நம்மளும் கிரைம் ஏ சேட் ரிவர் என்ற மூவிக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். சரி, நம்மள எதுக்காக அந்த வீடியோவை பார்க்க சொல்றாருன்னு ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம யூஸ் பண்ண அதே பேக்ரவுண்ட் மியூசிக், அது கூட பரவாயில்ல, டயலாக் எல்லாமே அச்சு பிசுறாம அப்படியே இருக்கு. அந்த வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு 200K தான். ஒரு கிரியேட்டரா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு இன்னொரு ஒரு கிரியேட்டருக்கு தான் தெரியும். என்ன சொல்ல போனா, ஃபிலிம் ரோல்ல எந்த வீடியோவுக்கும் 1 மில்லியன் வியூஸ் வந்ததே கிடையாது. இப்ப அந்த வியூஸ் நம்ம வீடியோவுக்கு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, மக்கள் நம்மளை ரெகக்னைஸ் பண்றாங்க, நம்ம இன்னும் ஓடலாம், நல்லா போராடலாம், இன்னும் பெஸ்டா கொடுக்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு ஒரிஜினல் கிரியேட்டருக்கு கிடைக்காம ஒரு ரிப்ளிகாவுக்கு கிடைக்கும் போது அந்த கஷ்டம் அந்த கிரியேட்டருக்கு தான் தெரியும். இதே மாதிரிதான் நிறைய சின்ன சின்ன யூடியூப் சேனல் எவ்வளவு பெஸ்டா கொடுத்தாலும் ரெகக்னேஷன் கிடைக்காததுனால எல்லாரும் கிவ் அப் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கையோட இப்ப வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்றேன். சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த மூவியை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த மூவி முடியும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா ரோட் சைட்ல ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கிற சின்ன சின்ன பசங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஃபுட்பால்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா அந்த பசங்க கிட்ட சாப்பிட சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ், காலில் செருப்பு கூட கிடையாது. இப்படி வெறும் காலோட கனவு காண்றாங்க. அந்த கனவு நடந்ததா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதை. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2010 வருஷத்துல ரிலீஸ் ஆன எ பேர் ஃபார் ட்ரீம் என்ற ஒரு கொரியன் மோட்டிவேஷனல் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட பேரு கிம். இவர் கொரியா நாட்டுக்காரரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபுட்பால் பிளேயரா ஆகலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப அவரோட வாடகை வண்டி பள்ளத்துல மாட்டிக்கிட்டு வெளியே எடுக்க முடியல. சம மழை வேற. ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு உள்ள உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடுறாரு. டபார்னு ஒரு இடிக்குது. பயந்து நூடுல்ஸ் எல்லாத்தையுமே அவர் மேல கொட்டிக்கிறாரு. அவ்வளவு சூடு, சூடு தாங்க முடியாம மழையில வந்து நினைறாரு. இந்த கிம்முக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபுட்பால் தானே. ரோட்ல பசங்க ஃபுட்பால் விளையாண்டா இவரும் ஓடி போயிட்டு அந்த பசங்க கூட ஜாலியா விளையாடுவாரு. அப்ப பின்னாடி புது கண்ட்ரிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பேப்பர்ல ஒரு ஆட் வந்திருக்கும், ஈஸ்ட் திமோர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் ஆரம்பிக்க பணம் கொடுக்கற மாதிரி சொல்லிருப்பாங்க. இந்த கிம்மோ இதுதான்டா வாய்ப்புன்னு அங்க போறாரு. ஏர்போர்ட்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணும்போது அங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க. அதுல ஒரு குட்டி பையன் ஓடி வந்து கிம் கிட்ட, சார் உங்க கார் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வரேன். இல்ல தம்பி, என்கிட்ட கார் எல்லாம் கிடையாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கிம் பிக்கப் பண்ண ஒருத்தர் வராரு. அவரோட கார்ல கிம் ஏற ட்ரை பண்ணும் போது அந்த சின்ன பையன் இருக்கான்ல, கிம்முடைய லக்கேஜ் எல்லாம் தூக்கி காருக்குள்ள ஏத்தி வைக்கிறான். அப்புறம் கிம் கிட்ட வந்து $1 கொடுங்க, பிளீஸ் $1 கொடுங்கன்னு சொல்லி கேக்குறான். கிம் பிக்கப் பண்ண வந்தாருல,
அவர் அந்த பையனை டேய் தூரமாப்படா அப்படின்னு திட்டிட்டு கிமா கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அந்த பையனும் $1 கொடுங்கன்னு பின்னாடி கத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கான். கார் ரொம்ப வேகமா போயிடுச்சு. இந்த பையன் அப்படியே சோகமா நிக்கிறான். இந்த பையனோட பேரு ராமோஸ். இந்த கிம் பார்க்ன்ற ஒருத்தரை மீட் பண்றாரு. பார்க்குக்கு ஜேம்ஸ்னு ஒரு ஆளு தெரியும். அவர் தான் பணத்தை எல்லாம் கொடுப்பாரு. இங்க பாருங்க கிம், என்னதான் ஜேம்ஸ் பணத்தை கொடுக்க ரெடியா இருந்தாலும் நீங்க பண்றதுக்கு ஏத்த மாதிரி இங்க எந்த வேலையும் இல்ல. ஒண்ணு புது பிசினஸ் வேணும், அது ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கணும், இல்லனா நீங்க திரும்ப கொரியாவுக்கே போயிடுங்கன்னு சொல்றாங்க. கிம்மும் ரொம்ப சோகமா நைட் ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி போகலான்னு ட்ரை பண்றாரு. இந்த பார்க்கு தான் வந்து ஹே கிம், நான் உன ஏர்போர்ட்ல டிராப் பண்றேன்னு சொல்லி கிம்மா கூட்டிகிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு குறுக்க ஒரு பையன் வந்துடுறான். அந்த பையன் கையில பால் இருக்கு. அந்த பையனோட பேரு டுவா. சாரி சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அந்த பையன் பால் எடுத்துக்கிட்டு போறான். கொஞ்சம் விட்டு இருந்தா அவனை ஏத்தி சட்னி ஆகி இருப்பேன்னு பார்க்கு இங்க டென்ஷன்ல இருக்கும்போது கிம் எழுந்து அந்த பையன் எங்க போறான்னு சொல்லி பின்னாடியே போறாரு. பார்த்தா அங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கிற சின்ன பசங்களே விளையாடுறாங்க. சுத்தி அவ்வளவு மக்கள் பார்த்து கையை தட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ கிம்முக்கு புரிய வருது இந்த நாட்டு மக்களுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்க எல்லாம் வெறித்தனமா விளையாடுறாங்க, இவ்வளவு சேர் அப் பண்றாங்க. ஆமா ஆமா கிம், இங்க அப்படிதான். சரி வாங்க, நீங்க ஏர்போர்ட் போல, நான் எங்கேயும் போகல. இங்க இருக்கிற பசங்க எல்லாம் வெறும் கால விளையாடுறாங்க. சோ நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை, அதுல ஷூஸ் பால் எல்லாம் வித்தா நமக்கு சம ப்ராஃபிட் கிடைக்குன்னு கொரியா ஸ்போர்ட்ஸ் ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து எதுவும் விக்கல. கிம் ஈ ஓடிக்கிட்டு இருக்காரு. எப்பயாவது ஒரு தடவை ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இவரும் எவ்வளவு இறக்க முடியுமோ அவ்வளவு இறக்குவாரு, ஆனா வாங்கவே மாட்டாங்க. இந்த கடைக்கு முதல் போடுது, அதாவது பணத்தை போட்டது ஜேம்ஸ்னு ஒருத்தர் தான். அவருக்கு மாசம் மாசம் பணம் வந்தாகணும் அப்படின்னு சீரியஸா ஜேம்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிம்முக்கு அதை பத்தி கவலையே இல்ல. கையில ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு மாங்காய் ரசம் செஞ்ச சமையா இருக்குன்னு சொல்றாரு. இந்த பிசினஸ் ஒழுங்கா போகலனா யார் தலை உருளுதோ இல்லையோ பார்க்குன்றவருடைய தலை உருளும். ஏன்னா அவரு தான் ஜேம்ஸ் என்றவர்கிட்ட காசை வாங்கி கொடுத்தாரு. இல்ல சார், பையன் ரொம்ப டேலண்ட் ஆனவன், கண்டிப்பா பிசினஸ் நல்லா போகணும்னு ஜேம்ஸ கன்வின்ஸ் பண்ணிட்டு திரும்ப அவங்க ஸ்டோருக்கு வராங்க. கடையில ஒன்னும் விற்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு கிம் ஒரு பிளான் போடுறாரு. கடையில இருக்கிற ஷூ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கிரவுண்ட்ல பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு, பசங்களா உங்களுக்கு நான் இந்த ஷூவை கொடுக்கறேன். இந்த ஷூவோட விலை $60. நீங்க முழுசா தர தேவையில்லை, தினமும் ஒரு டாலர் கொடுத்தீங்கனாவே போதும். சரி சரி இப்ப இந்த ஷூவை மாட்டிக்கோங்கன்னு அங்க இருக்கிற பசங்க கிட்ட ஷூஸ் எல்லாம் கொடுக்கறாரு. அந்த பசங்களும் அந்த ஷூஸ மாட்டிக்கிட்டு ஜாலியா விளையாடுறாங்க. அப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பையன் வரான். அதுதான் ராமோஸ். ஏர்போர்ட்ல கிம் கிட்ட $1 கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பானே, அவன் தான் அங்க வரான். அவன் காலில எந்த ஷூவும் இல்ல. அதோட கிம்னா ராமோஸ்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா $1 கொடுக்கல, நமக்கு $1 கொடுக்கல, ஆனா இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஷூஸ் கொடுத்துருக்கான். அவனுங்களை எப்படி தோக்கடிக்கிறேன் பாருன்னு ராமோஸும் மேட்ச்ல கலந்துக்கிறான். ஆனா ஷூஸ் போட்டுருக்கிற பசங்க எல்லாம் சமயம் விளையாடுறாங்க. ராமோஸ் கீழே விழுந்துடுறான். அந்த பசங்க எல்லாம் ஜெயிச்சிடறாங்க. நான் தான் சொன்னல ஷூஸ் இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு, செம்ம வேற லெவல்னு இங்க கிம் சமயம் ஜாலியாகிறாரு. எல்லா பசங்களும் கிம் கிட்ட ஓடுறாங்க, ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் அடுத்த நாளே எல்லா பசங்க கிட்ட இருந்தும் ஒரு டாலர் வாங்குறாரு. யார் யார் கொடுத்தாங்கன்னு ஒரு நோட்லயும் எழுதி வச்சுக்கிறாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. அது யாருன்னா ராமோஸ்ன்ற அந்த குட்டி பையன் இருந்தால அவனோட அண்ணன் தான். சோ இப்படியே டேஸ் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கிம் ஸ்டோர்ல இருக்கும்போது ரெண்டு பேர் எட்டி பார்த்துட்டு ஓடுறாங்க. யாரான்னு போய் பார்த்தா டூவான ஒரு பையன் இருப்பான்ல, அவனும் அவனோட தங்கச்சியும் தான். மத்தவங்களுக்காச்சு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் யாரும் கிடையாது, ஹோம்லெஸ் தான் இவங்க. கிம் உடனே வெளியே போய் பாக்குறாரு. ஹே உன் பேர் என்ன? என்னோட பேரு டூவா. உனக்கு ஷூஸ் வேணுமா? டூவாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அமைதியா இருக்கா. ஆனா கிம் மனசு கேட்காம ஒரு ஷூவை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே டூவாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதை வாங்கிக்கிட்டு நடந்து போறாங்க. டூவாவோட டூவாவுடைய தங்கச்சி ஒருத்தி, அவ அவ்வளவு சந்தோஷப்படுறா, அண்ணாவுக்கு புது ஷூ கிடைச்சிருச்சுன்னு. டூவாவும் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு கலட்டுற மாதிரியே இல்ல, சர்ச்சுக்கு போனா கூட காலில் ஷூவை மாட்டிக்கிட்டே இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, எல்லா பசங்க கிட்ட இருந்தும் $1 வாங்குறாரு. $1 கொடுக்கணும்ன்றதுக்காகவே எல்லா பசங்களும் வேலை செய்யறாங்க. ரோட்ல ஃப்ரூட்ஸ் விற்கிறது அப்படி இப்படின்னு வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு $1 சம்பாதிச்சு அதை கிம் கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் ஜாலியா அந்த ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபுட்பால் கேம் விளையாடுறாங்க. இப்படியே ரொம்ப நாள் போகுது. திடீர்னு பசங்களாம் கிரவுண்ட்ல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ராமோஸோட அண்ணன் வந்து எல்லா பசங்களையும் விரட்டுறாரு. எதுக்காக விளையாடுற பசங்களை விரட்டுறேன்னு கிம் கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக பசங்க கிட்ட இருந்து காசு வாங்குற? ஹலோ, நான் பசங்க கிட்ட இருந்து சும்மா காசு வாங்கல, நான் உங்களுக்கு ஷூஸ் கொடுத்துருக்கேன், அதனால தினமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தராங்க. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னொரு தடவை இங்க வராதுன்னு ராமோஸோட அண்ணன் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அதை கிம் கண்டுக்கவே இல்ல. அடுத்த நாள் ஆகுது, பசங்க கிட்ட காசை வாங்கலாம்னு போறாரு. ஒரு சில பசங்க கொடுக்குறாங்க, மீதி இருக்கிற பசங்களால காசை கொடுக்கவே முடியல. என்ன பசங்களா இப்படி இருக்கீங்க, ஒரு நாளைக்கு $1 தானே கேக்குறேன், அது கூட கொடுக்க முடியலையா, ஏன் தான் நீங்க இப்படி இருக்கீங்களோ, நீங்க ஓரமா நில்லுங்க அப்படின்னு கிம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப டூவான்ற அந்த பையன் இருக்கான்ல, அவன் அவனுடைய ஷூஸ கழட்டி கிம் கிட்டயே கொடுக்க ட்ரை பண்றான். டூவா மட்டும் கிடையாது, காசை யாரால கொடுக்க முடியலையோ அவங்க எல்லாரும் ஷூஸ கழட்டி கொடுக்குறாங்க. அதுல மொட்டாவியோன்ற ஒரு பையன் வேகமா ஓடி வரான். கிம், என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க காசு இல்ல, ஆனா இந்த கோழி இருக்கு, இதை நான் தான் வளர்த்தேன், இது ரொம்ப சூப்பரா விளையாடும், இதை வச்சுக்கோங்க, பிளீஸ் எங்கிட்ட இருந்து ஷூஸ மட்டும் வாங்கிடாதீங்க அப்படின்னு அந்த மொட்டாவியோன்ற பையன் சொல்றான். இவரு மனசே ரொம்ப கஷ்டமாகுது. ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கோழியை நீயே வச்சுக்கோ, பசங்களா எல்லாரும் அவங்க ஷூஸ போடுங்க, இன்னைக்கு கொடுக்க முடியலனா என்ன, நாளைக்கு கொடுங்க, இல்ல அடுத்த நாள், இல்ல உங்களால எப்ப முடியுமோ அப்ப கொடுங்க, ஆனா இப்ப வாங்க நம்ம ஜாலியா விளையாடலான்னு கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க இவங்களை விளையாடவே விடல. அந்த ராமோஸ்ன்ற பையன் அவனோட அண்ணன் அவங்க தான் அந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. இந்த பசங்க யாரையும் விளையாட விடல. அதனால கிம் கடுப்பா
ஆகி ஸ்ட்ரைட்டா ராமோஸோட அண்ணனை போய் மீட் பண்றாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்காக பசங்களை விளையாட விட மாட்டா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஷூஸ் வைக்கணும்ன்றதுக்காக நீ பசங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் பசங்களை ஏமாத்தல, வெறும் கால்ல உங்க ஃபுட்பால் விளையாண்டா உங்களுக்கு அடிப்படும், ஷூஸ் இருந்தா உங்களோட கால் சேஃபா இருக்கும். சும்மா கதெல்லாம் விடாதரா, நான் ஒன்னும் கதெல்லாம் விடல, புரியுதா? அப்பனா ப்ரூஃப் பண்ணு, ஷூஸ் இருந்தா நல்லா விளையாட முடியும்னு ப்ரூஃப் பண்ணு. சரி ஓகே, நான் ப்ரூஃப் பண்றேன். ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா, உன்னோட டீமுக்கும் என்னோட டீமுக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச். அதுல நீ ஜெயிச்சனா உன் பக்கம் நாங்க வரவே மாட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டா எங்களை நீ கண்டுக்கவே கூடாது. உடனே ராமோஸோட அண்ணன், அதெல்லாம் ஓகேதான், நீ தோத்து போயிட்டா எனக்கு ஒரு பன்னிக்குட்டி வாங்கி தரணும், இதையும் பெட்ல சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. கிம்மும் கொஞ்சமும் யோசிக்காம பன்னிக்குட்டி தானே, சரி ஓகே, இன்னும் பத்து நாள்ல மேட்ச்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அந்த பத்து நாளும் நம்ம பசங்களுக்கு சமய ட்ரைனிங் கொடுக்கணும்னு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யார் யாரு விளையாட போறதுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனை நம்பி காசு வாங்கி ஸ்டோரை ஓபன் பண்ணி கொடுத்தா இவன் கேம் ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கானுன்னு தலையில முக்காட போட்டுக்கிட்டு பார்க்க உட்காந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுக்காம கிம் ஒரு ஒரு பசங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த டுவான்ற பையன், ஹோம்லெஸ் பையன் இருக்கான்ல, அவனுடைய டேலண்ட காட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நேச்சுரலாவே ஃபுட்பால் செம்மையா விளையாட வருது. அதை கிம் பாக்குறாரு. இல்ல இல்ல, நீ செலக்ட் இல்ல, அடுத்த ஆளு வாங்க. முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கிற பார்க்கு, டே கிம், நான் சும்மா உட்காந்துகிட்டு இருக்கேன் நினைக்காத, அந்த பையன் நல்லா தான் விளையாடுறான், ஏன் அவனை செலக்ட் பண்ணல? ஏன்னா அவன் ரொம்ப குள்ளமா இருக்கான். குள்ளமா இருக்கானா? நீ என்ன பேஸ்கெட் பால் விளையாட ஆளை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபுட்பால் தானே இது, மெஸ்ஸி தெரியுமா உனக்கு? அவரும் தம்மா துண்டு தான் இருப்பாரு, அவர் எப்படி விளையாடுவாரு? பார்க், உங்களுக்கு ஃபுட்பால பத்தி எதுவும் தெரியாது, ஒழுங்கா முக்காடு போட்டுக்கிட்டு அங்கேயே இருங்க, தம்பி நீ செலக்ட் இல்லப்பான்னு சொல்லி டூவாவை செலக்ட் பண்ணவே இல்ல. அந்த டூவான்ற பையன் ரொம்ப சோகமாகறான். செலக்ட் ஆன பசங்களுக்கு எல்லாம் ஜெர்சி எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு. அதை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு வழியா கிம் விளையாட பசங்களை ரெடி பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. தூரத்துல இருந்து அந்த டூவான்ற பையனும் அவனோட தங்கச்சியும் பாக்குறாங்க. அங்க பசங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா, அது பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல வேலை நீ செலக்ட் ஆகல, இல்லனா நீயும் அந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு இருப்ப. ஆனா டூவாவுக்கு கஷ்டம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அவன் கேம் விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஆனா இப்ப எல்லாரும் விளையாடுறாங்க, அவன் வேடிக்கை தான் பாக்குறான். சோ பத்து நாள் ஆச்சு, இன்னைக்குதான் மேட்ச் நடக்க போகுது. ஃபுட்பால்னாவே இங்க இருக்கிற எல்லாருமே குதூகலம் ஆயிடுவாங்க. எல்லாரும் ஓடி வராங்க கிரவுண்டுக்கு. கிம்மா ஒரு ட்ரைனிங் கொடுத்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வராரு. கண்டிப்பா ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில வந்து கிரவுண்ட்ல பார்க்கும் போதுதான் அவரோட நம்பிக்கை புஷ்னு போகுது. ஏன்னா ராமோஸோட அண்ணன் மேட்சுக்கு சின்ன பசங்களை கூட்டிட்டு வருவாருன்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய பசங்க. அதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன பையன் அந்த ராமோஸ் மட்டும்தான். கிமுக்கு எதுவும் புரியலடே, என்ன பெரிய பெரிய பசங்களை கூட்டிட்டு வந்திருக்க? நீ என்ன சொன்ன, உன்னோட டீமுக்கும் என்னோட டீமுக்கும் மேட்ச்னு சொன்ன, சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாம் நீ சொல்லவே கிடையாது. இப்ப என்ன விளையாட மாட்டியா? பயமா? பயம் எல்லாம் கிடையாதுரா, வளர்ந்து கட்டவனே, இதோ வந்துடுறோன்னு கிம் போயிட்டு அவருடைய டீமுக்கு தைரியம் சொல்றாரு. மேட்சும் ஆரம்பிக்குது. அது வேற லெவல் மேட்ச், ஃபுல்லா பெரிய பசங்க தான். அந்த ராமோஸோட அண்ணன் டீம் தான் ஜெயிக்கிறாங்க. அதுலயும் அந்த ராமோஸ்ன்ற குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வேற லெவல்ல விளையாடுறான். அதை கிம் பாக்குறாரு. அவன் மிஸ்டர் பார்க், இந்தாங்க காசு, வேகமா போயிட்டு ஒரு பன்னிக்குடி வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கிமுக்கு தெரியும் இவங்க தான் தோக்க போறாங்கன்னு. அவர் நினைச்ச மாதிரியே மேட்ச்ல தோத்தும் போயிட்டாரு. ஆனா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம்னு சொல்லி தினமும் அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த டூன்ற பையனும் அவனோட தங்கச்சியும் கிம் வந்து மீட் பண்றாங்க. பிளீஸ் என்னையும் மேட்ச்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி கிம் கிட்ட வந்து கேக்குறான். டூவா, நீ பால நல்லா கண்ட்ரோல் பண்ற, ஓகே, ஆனா நீ ரொம்ப குள்ளமா இருக்க, ஃபுட்பால்ல குள்ளமா இருந்தா வேலைக்கே ஆகாது, புரியுதா அப்படின்னு கிம் சொல்லிடுறாரு. டூவாவுடைய தங்கச்சி, அவளுக்கு கோவம் வந்து, எங்க அண்ணனையும் மேட்ச்ல சேர்த்துக்கோங்க, அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான், எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லைன்னு அங்கிருந்து போயிடுறா. ஆனா டூவா அங்கேயே நின்று எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப கிம்மும் அவருடைய டீமும் தோத்து போனாங்களே, அந்த மேட்ச்ல ராமோஸ்ன்ற அந்த குட்டி பையன் செம்ம விளையாடி இருப்பான், அந்த பையனையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம்னு சொல்லி ராமோஸோடைய வீட்டுக்கு போறாரு. அங்க ராமோஸ்ன்ற அந்த பையனும் இருக்கான். ஏய் ராமோஸ், நீ ரொம்ப சூப்பரா விளையாடுற, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, என்னால எல்லாம் உங்க கூட வர முடியாதுன்னு அந்த ராமோஸ்ன்ற பையன் சொல்லிடுறான். அதோட ராமோஸோடைய அண்ணனும் அங்க வராரு. நீங்க என்ன பண்ற? அது நான் உன் தம்பியை பாக்குறதுக்காக வந்தேன், அவன் செம்ம டேலண்டட், நான் மட்டும் அவனை ட்ரெயின் பண்ண அவன் செம்மையா வருவான். என்னது, நீ அவனை ட்ரெயின் பண்ண போறியா? இங்க பாரு, நான் தான் அவனை ட்ரெயின் பண்ண போறேன், நல்லா ட்ரெயின் பண்ணி அவனை பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன். ஃபர்ஸ்ட் உன்னால அவனுக்கு ஷூஸ் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல ராமோஸ், நான் சொல்றது கேளு, ஏன் கூட வா, நான் உனக்கு ஷூஸ் வாங்கி கொடுப்பேன், ட்ரைனிங் கொடுப்பேன், நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன்னு இவர் சொல்றாரு. அடுத்த நாளே ராமோஸ் கிம் மீட் பண்ணி, நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், உண்மையிலேயே என்னால பெரிய ஆள் ஆக முடியுமா, இந்தோனேஷியன் டீம்ல கலந்துக்க முடியுமா? கிம்மும் கண்டிப்பா முடியும்னு ப்ராமிஸ் பண்றாரு. அப்புறம் எல்லா பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பாருங்க ராமோஸ பாருங்க, அவனை பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு ராமோஸ தூக்கி வச்சு பேசுறாரு. இதனால மொட்டாவியோன்ற அந்த பையன் செமையா கடுப்பாக்குறான். ஏன்னா ரொம்ப நாளாவே மொட்டாவியோ ஃபேமிலிக்கும் ராமோஸோடைய ஃபேமிலிக்கும் சண்டை, அந்த ரெண்டு பசங்களுக்குள்ளேயும் ஆகாது, எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ராமோஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டான். கிம் தைரியமா போயிட்டு ராமோஸோடைய அண்ணன் கிட்ட, இன்னொரு ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா, இதுல நாங்க தோத்து போயிட்டா உனக்கு இன்னொரு ஒரு பன்னிக்குட்டி வாங்கி தரேன். அவரும் ஓகேன்னு சொல்றாரு. இன்னும் ஒரு வாரத்துல மேட்ச். கிம் அங்க இருக்கிற பசங்களுக்கு செமையா ட்ரைனிங் கொடுக்கறாரு. அதுல மொட்டாவியோன்ற ஒரு பையன் இருக்கான்ல, அவன் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். ஓடி போயிட்டு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. அங்க டாக்டர்ஸ், மொட்டாவியோடைய கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நல்ல விட்டமின் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்ல, இப்படியே விட்டா கண் பார்வையே போயிடுன்னு சொல்றாங்க. கிம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டே இந்த ஊர்ல பெரிய ப்ராப்ளம் வருது, எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. பார்க்க உடனே வேகமா கிம் கிட்ட வந்து, டே கிம், சீக்கிரமா நம்ம போகணும்னு இங்க இருந்து வேகமா போறாங்க. ராமோஸோடைய அண்ணன் இருக்கான்ல, அவரும் சண்டைக்கு போறாரு. ராமோஸும் நான் வரேன் வரேன்னு சொல்றான். ஆனா ராமோஸோடைய அண்ணன் நீ வரக்கூடாதுன்னு சொல்லியும் ராமோஸ் பின்னாடியே போறாரு. இப்படி போற ராமோஸ கார்ல போய்கிட்டு இருக்கிற கிம் பார்த்துட்டு
அது ராமோஸ் தானே அவன் எங்க என்ன பண்றான்னு இவரு இறங்கி ராமோஸ் பின்னாடி போறாரு கூடவே பார்க்கும் வராரு இவங்க ராமோஸை தேடி போய் ராமோஸ் எங்க போனான்னு தெரியல அந்த கூட்டத்துல இவங்க மாட்டிக்கிட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து தரத்துறாங்க தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க எல்லாரும் அந்த கலவரத்துல ஒரு கொரியன் ஆளு அவருக்கு அடிபட்டுருச்சு அவரையும் இவங்க காப்பாத்துறாங்க அடுத்த நாள் ஆகுது இந்த ஊரே கர்ண கொடூரமா இருக்கு யார் யாரு எங்கெங்க போனாங்கன்னே தெரியல கிம்மு அவரு ட்ரைனிங் கொடுக்குற பசங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி வந்து பாக்குறாரு அங்க எந்த பசங்களும் இல்ல அந்த ராமோஸோடைய அண்ணன் இருக்கான்ல அவங்க கால் உடஞ்சு போயிருக்கு அதுக்கு காரணம் யாருன்னா அந்த மொட்டாவியோன்னு இன்னொரு பையன் இருப்பானே அவனோட ஃபேமிலி தான் ஆனா இப்ப இங்க யாருமே காணும் கிம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் ரெண்டு பசங்க ஓடி போறாங்க யாரான ஓடி போய் பார்த்தா அது டுவாவும் அவனுடைய தங்கச்சியும் தான் பாவம் அவங்க ரெண்டு பேருக்கு வீடே கிடையாதுல அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க வாங்கன்னு இந்த கிம் அவருடைய வீட்டை கூட்டிட்டு போயிட்டு நூடுல்ஸ் கொடுக்குறாரு டுவாவும் அவனுடைய தங்கச்சியும் நேத்துல இருந்து சாப்பிடவே இல்ல அவ்வளவு ஃபாஸ்டா நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சரி உங்க அப்பா அம்மா எங்க அவங்க ரெண்டு பேரும் வார்ல இறந்து போயிட்டாங்க அங்கிள் எங்க அண்ணன் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவான் அவனையும் விளையாட்டுல சேர்த்துக்கோங்கன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா கிம்முக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கிம்மும் தூங்க ட்ரை பண்றாரு ஒரே கொசு கொசுவால போட்டும் கொசு வருதுன்னா பாத்துக்கோங்க அவரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப திடீர்னு யாரோ உள்ள வராங்க யாரானு திரும்பி பார்த்தா அது மொட்டாவியோ ஏ மொட்டாவியோ இங்க என்ன பண்ற கிம் வாங்க நம்ம ஃபுட்பால் விளையாடலாம் ஆல்ரெடி நம்ம தோத்து போயிட்டோம் இந்த தடவை தோத்து போக கூடாது நீங்க கொடுத்த அந்த பன்னி குட்டிய நம்ம ஜெயிச்சு திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க ஆனா மொட்டாவியோ விளையாட பசங்களே இல்லையே அதை நான் பாத்துக்கிறேன்னு மொட்டாவியோ தெரு தெருவா சுத்துறான் அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் வாங்க ஃபுட்பால் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டு நிறைய பசங்க கிம் கிட்ட வந்து வாங்க ஃபுட்பால் விளையாடலாம்னு சொல்லி கத்துறாங்க கிம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் கிம் ராமோஸோட இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட இன்னொரு ஒரு மேட்ச் இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணு பண்ணி குட்டி தரேன் ராமோஸ்ன்ற அந்த குட்டி பையனும் அங்கதான் இருக்கா ஹே ராமோஸ் நீ வா பிராக்டிஸ் பண்ணு சொல்றாரு ராமோஸும் வரான் சோ எல்லாரும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க இந்த ராமோஸ்க்கும் மொட்டாவியோக்கும் ஆகவே இல்ல ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே தான் விளையாடுறாங்க கிம்மும் இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் தூரத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு டுவாவும் அவனுடைய தங்கச்சியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க கிம் உடனே டுவா பக்கத்துல போயிட்டு ஹே டுவா இங்க வா உனக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கா ஆமான்னு டுவா சொல்றான் சரி ஓகே நீ விளையாடலாம் நான் உன்னை விளையாட விடுறேன் ஆனா நீ மத்த பசங்களை விட குள்ளமா இருக்க அதனால அவங்கள விட நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஓகேவா டுவாவும் ஓகேன்னு சொல்றான் கிம் போயிட்டு அவருடைய டீம் ஜெர்சியை எடுத்து டுவா கிட்ட கொடுக்குறாரு டுவாவும் அதை வாங்கிக்கிறான் இதை பாக்குற டுவாவுடைய தங்கச்சி நம்ம அண்ணனும் விளையாட போறான்ற ஒரு சந்தோஷத்தோட அவ்வளவு அழகா சிரிக்கிறா கிம் போயிட்டு அந்த பொண்ணை தூக்குறாரு என்ன உன் அண்ணன் விளையாட போறான் பாக்க ரெடியா நீ இங்க டுவா கையில அந்த ஜெர்சியை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறான் ஏன்னா டுவாவுக்கு ஃபுட்பால்னா அவ்வளவு பிடிக்கும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜெர்சி எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம விளையாட போறோம்னு அவ்வளவு சந்தோஷத்தோட இருக்கான் சோ எல்லாரும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க மேட்சும் நடக்குது அதை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதுல ஒரு சிலர் மூணு பன்னிக்குட்டியை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஹே கேம் எப்படியும் உங்க டீம் தோத்து போயிடும் பன்னிக்குட்டி வாங்கி கொடுக்கணும்ல எங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க எல்லாமே டிஸ்கவுண்ட் டேய் போங்கடா எங்க டீம் ஜெயிச்சிரும்னு இவர் சொல்றாரு இவர் சொன்ன மாதிரியே கிம்மோடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெறித்தனமா விளையாடுறாங்க பெரிய பசங்களையும் ஓட விடுறாங்க அங்க பார்க்க வராரு டே கிம்மே பசங்களை என்ன பண்ண வெறித்தனமா விளையாடுறாங்க நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு சொல்றாரு அந்த மேட்ச பார்க்க ராமோஸோட அண்ணனும் வந்திருக்கான் அவன் கால அடிபட்டு இருக்கு சோ மேட்ச் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு மொட்டாவே கிட்ட தான் பால் இருக்கு அத ராமோஸ்க்கு பாஸ் பண்ணனும் ராமோஸ் வந்து கோல் அடிப்பான் அதான் பிளான் ஆனா மொட்டாவேவுக்கும் ராமோஸ்க்கும் ஒரு பக இருக்கு அதனால மொட்டாவியோ ராமோஸ் கிட்ட பால் கொடுக்காம அவனே விளையாடுறான் இதனால ராமோஸ் கடுப்பாகி ஓடி வந்து மொட்டாவியோ அடிச்சு கிரவுண்ட்லயே அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அதனால அந்த மேட்ச் பாதிலேயே கேன்சல் ஆயிடுது இந்த பசங்களுடைய குடும்பத்துக்குள்ள பக இருக்கு அந்த பகை இப்ப இவங்களுக்கும் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சோ அதுக்காக கிம் ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு என்னன்னா இவங்களுக்குள்ளேயே மேட்ச் நடந்தா இவங்க இம்ப்ரூவ் ஆகவே மாட்டாங்க சோ அதனால ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்ல கலந்துக்கலாம்னு முடிவு பண்றாரு அங்க இவங்க எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சோ டோர்னமெண்ட்ல இவங்க ஒற்றுமையா இருப்பாங்கன்னு ஒரு பிளான் பண்றாரு கிம் நினைச்ச மாதிரியே ஒரு டோர்னமெண்ட் ஜப்பான்ல நடக்க போகுது அதுல இவங்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் அப் பண்றாங்க இந்த பசங்க எல்லாம் ஜாலியா குதிக்கிறாங்க நம்ம ஜப்பானுக்கு போக போறோம் அங்க நமக்கு மேட்ச் இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் ஒன்னா விளையாடணும் சண்டை போடக்கூடாது புரியுதா நம்ம எல்லாரும் ஒரே டீம் புரியுதான்னு பசங்க கிட்ட சொல்றாரு அந்த டோர்னமெண்ட்ல இவங்க கலந்துக்கணும்னா இவங்களுக்கு ரெண்டு கோச் வேணும் கிம் ஒருத்தர் இருக்காரு இன்னொருத்தர் யார போடலாம்னு யோசிக்கும் போதுதான் அதான் பார்க்க நீ இருக்கியன்னு ஃபில் அப் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த கிம் அட போயிடு என் பேரை ஏன்டா போடுற எனக்கு பால் கூட பொறுக்கி போட தெரியாதுரா அது அவனுங்களுக்கு தெரியாதுல நீ நம்பினாலும் நம்பலனாலும் இனிமே நீயும் கோச் தான் சரி சரி என்னமோ பண்ணுன்னு பார்க்கும் சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த கலவரம் நடக்கும்போது ஒரு கொரியாக்காரரை காப்பாத்தினாங்கல்ல அவரை பார்க்கலான்னு போறாங்க அவரு கிம்ம பார்த்துட்டு நீ தான் கிம்மா எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இந்தோனேஷியால ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன் ஆனா நீ ஏமாத்திட்டு போயிட்ட அப்படின்னு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாரு ஆனா ஆக்சுவலா அதை பண்ணது கிம் கிடையாது கிம் கூட இருந்தவங்க தான் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க எல்லா பழியும் கிம் மேல வந்துருச்சு அதனால கிம் அக்யூஸ் பண்ணி திரும்ப அவரை கொரியாவுக்கு அனுப்பலான்னு ட்ரை பண்றாங்க இந்த பார்க்கும் இவ்வளவு ப்ராப்ளத்துல நீங்க இருக்க வேணாம் கொரியாவுக்கு போயிடுன்னு சொல்றாரு ஆனா இங்க இருக்கிற பசங்க அவங்க எல்லாம் பாவம் அவங்க ஜெயிக்கணும் அதுக்காக நான் அவங்க கூட இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி நான் அந்த பசங்க கூட தான் இருக்க போறேன்னு கிம் இங்கே தான் இருக்காரு சோ பசங்க கிட்ட வராரு எல்லாருக்கும் பிராக்டிஸ் கொடுக்குறாரு அப்போ அந்த மொட்டாவியோ இருக்கான்ல அவனை இந்த ராமோஸ் ஒரு மாதிரி பேசுறான் அதுல கடுப்பான மொட்டாவியோ ராமோஸ் கூட சண்டை போட்டு ரெண்டு பேரும் திரும்ப அடிச்சுக்கிறாங்க இந்த விஷயம் கிம்முக்கு செம்ம கடுப்பாகுது ரெண்டு பேரும் நிறுத்துங்க எனக்கே இப்பதான் புரியுது நீங்க ஃபுட்பால் விளையாட தகுதி இல்லாத பசங்க போங்க உங்க வீட்டுக்கு போங்க அடிச்சுக்கிட்டு சுட்டுக்கிட்டு சாவுங்க இனிமே எனக்கு கவலை இல்ல நான் வரமாட்டேன் உங்க வாழ்க்கையை
வாழுங்கன்னு சொல்லிட்டு கிம் கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்பதான் கொரியால இருக்கிற கிம்மோடைய ஃப்ரெண்டு கிம்முக்கு கொரியால ஒரு வேலை இருக்கு, நல்ல சம்பளம்னு சொல்றாரு. கிம்மும் சரி ஓகே நம்ம போகலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாரு. இந்த ராமோஸ் இருக்கால அவனுக்கு பெரிய ஃபுட்பால் பிளேயரா ஆகணும்னு ஆசை. இப்ப கிம் வேற கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது, கிம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி போக போறாரு. ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, ஏர்போர்ட்டுக்கும் வந்துட்டாரு. அப்பதான் டூ அந்த இடத்துக்கு வந்து கிம் ராமோஸ் இருக்கால அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கிம்முக்கு மனசே கேட்கல, வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு ராமோஸ பாக்க. அங்க ராமோஸோட கையில விலங்க மாட்டி வச்சிருக்காங்க. ராமோஸ் ஒருத்தருடைய கார்ல இருந்து எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் திருடி இருக்கான், அதோட காஸ்ட் ரொம்ப அதிகம், அதனாலதான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அங்க ராமோஸோட அண்ணன் வர்றாரு, ராமோஸ போட்டு அடிக்கிறாரு. ஏன்டா அந்த மாதிரி பண்ணனும்? கிம் தடுக்கிறாரு, பிளீஸ் அவன் சின்ன பையன், அவன் அடிக்காத, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், நீ ஓரமா போ. ஏன்டா அந்த மாதிரி பண்ணனும்? ராமோஸ் அடிக்கும் போது எப்படியும் ஜப்பானுக்கு போக மாட்டோம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதான் அந்த பொருளை திருடி அதை வித்து காசு எடுத்து இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு அங்க ஃபுட்பால் விளையாடி என்னோட திறமையை காட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு ராமோஸ் சொல்றான். ராமோஸோட அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏன்னா அவருக்கும் ராமோஸ் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும்னு ஆசை, ஆனா இவங்க கிட்ட காசு இல்ல. எதுவும் பேசாம ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல கார் ஓனர், அவரோட கால்ல விழுந்து, சார் என்னோட தம்பியை மன்னிச்சிருங்க, நான் வேணா உங்களுக்கு ஒர்க் பண்றேன், அந்த கடனை ஃபுல்லா நானே அடைக்கிறேன், ஆனா என் தம்பியை மட்டும் மன்னிச்சிருங்க பிளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. கிம்மு அந்த கார் ஓனர் கிட்ட வந்து, சார் என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு, இதை வாங்கிக்கோங்க, அவனுக்கு 11 வயசு தான் ஆகுது, பிளீஸ் அவனை மன்னிச்சிருங்கன்னு இவரும் கெஞ்சுறாரு. உடனே ராமோஸோட அண்ணன், இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு கிம்ம பார்த்து சொல்றாரு. அதுக்கு கிம் ராமோஸோட அண்ணனை பார்த்து, ராமோஸ் உனக்கு மட்டும் தம்பி கிடையாது, எனக்கும் தம்பி தானா அவர் சொல்றாரு. அந்த கார் ஓனரும் பணத்தை வாங்கிக்கிறாரு. கிம் அங்கிருந்து போகும்போது வெளியே கிம்மோடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. மிஸ்டர் கிம் எங்களை விட்டு போயிடாதீங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நம்ம ஜெயிப்போம். இன்னொரு பையன், ஆமா மிஸ்டர் கிம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சுறான். மொட்டாவியா ஓய் எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி அழவே ஆரம்பிச்சிட்டான். அங்க இருக்கிற எல்லாருமே மிஸ்டர் கிம் போகாதீங்க, எங்க கூடவே இருங்கன்னு அழறாங்க. அந்த டூவாவுடைய தங்கச்சி ஒரு குட்டி பொண்ணு இருப்பாள, அவ கிம் பக்கத்துல வந்து கிம்முடைய கையை பிடிச்சி அங்கிள் எங்களை விட்டு போகாதீங்கன்னு அழ ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாக்குற கிம்மு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த குட்டி பொண்ணை பார்த்து, பாப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணை ஹக் பண்றாரு. அவரோட முகத்துல அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இவருக்காக இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த பசங்களுடைய கனவு என்ன? எப்படியாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுட்பால் கேம்ல ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். சோ ஜப்பான்ல நடக்கிற அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இவரால போக முடியாது, ஏன்னா இவர் மேலதான் கேஸ் இருக்கேன். சோ அதனால கிம் அவரு காப்பாத்தின அந்த கொரியாக்காரர்கிட்டே போயிட்டு, உண்மையா நான் உங்களை ஏமாத்தல, இன்னும் சொல்ல போனா என்னையே ஏமாத்திட்டாங்க, என் பேரை வச்சு எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஓகேன்னு சொல்றாரு. சோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது, இவங்க ஜப்பானுக்கு போக போறாங்க. சோ இவங்க ஃபாரினுக்கு போக போறாங்க, பாஸ்போர்ட் வேணும், அதுக்காக போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல ஒரு பையன் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறான், டேய் என்ன டூ பாத்ரூம் வருதா, கையை கீழே இருக்கடா, இது பாஸ்போர்ட் போட்டோ, இதுல இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த பையனை கிம் கலாய்க்கிறாரு. அப்புறம் எல்லா பசங்களும் போட்டோ எடுத்துக்கிறாங்க, அவங்க முகத்துல எல்லாம் அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா அவங்க ஃபாரினுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் கேம்ல கலந்துக்க போறாங்க. ஆனா அங்க போகிறதுக்கு நிறைய காசு செலவாகும், அதுக்காக அங்க எங்கன்னு ஏறி அலையறாரு, எங்கேயும் ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த டூவாவுடைய தங்கச்சி குட்டி பொண்ணு இருக்கால, அவ கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே மொத்தமா கிம் கிட்ட கொடுக்குறா. அதை வச்சு இவங்க ஒண்ணும் ஜப்பானுக்கு போக போறது கிடையாது, ஆனா இருக்கிறத கொடுக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தோணி இருக்குல்ல, அதை பார்த்து இவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணு இன்னசென்டா சிரிக்கிறா. அப்புறம் இந்த பார்க்கும் கிம்மும் சேர்ந்து ஒரு ஒரு கடையா ஏறி, இந்த மாதிரி பசங்க அவங்க கனவு நிறைவேறணும், ஜப்பானுக்கு போகணும், அதுக்கு காசு வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில பேர் ஹெல்ப் பண்றாங்க, ஒரு சிலருக்கு அந்த மனசு இல்ல. அப்புறம் கிம் என்ன பண்றாருன்னா, அந்த பசங்க எல்லாருக்குமே ஜெர்சிய ரெடி பண்றாரு, அதுல ஒரு நம்பர் போட்டு அவங்க பேர்லாம் எழுதிருக்கும். இங்க பாரு என்னோட பேர் போட்டிருக்குன்னு எல்லாரும் அந்த ஜெர்சிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அந்த மொட்டாவியான ஒரு பையன் இருக்கான்ல, அவன் கண்ணுல ப்ராப்ளம் இருக்கு, சோ அதனால விட்டமின் ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுக்கறாரு. இத நல்லா சாப்பிடுன்னு ஒரு அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாரு. இப்ப இவங்க ஜப்பானுக்கு போகணும், அதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும், அதுவும் நாளைக்கே, இல்லனா கேன்சல் ஆயிடும். எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மழை பெய்யுது, அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஜாலியா மழையில நினைறாங்க. டே காருக்குள்ள வாடான்னு பார்க் கூப்பிடுறாரு, ஆனா கிம் மழையில நினைறாரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், நம்ம ஜப்பானுக்கு போனாலும் இந்த பசங்களை வச்சு ஜெயிப்போமான்றது டவுட் தான், இதை அப்படியே விட்டுறலான்னு பார்க் சொல்லும் போது, ஏ பார்க் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் நான் ஏன் இந்த பசங்களை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் தெரியுமா, ஒரு விஷயத்த பினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் லைஃப்ல நான் ஒரு விஷயத்த ஆரம்பிப்பேன், அதை பாதிலேயே விட்டுருவேன். இப்ப இந்த பசங்களுடைய கனவு என் கையில இருக்கு, அதை பாதிலேயே விட எனக்கு மனசு இல்ல. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ரெண்டாவது தான், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பார்க் கிட்ட கிம் சொல்றாரு. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, ஸ்டார்டிங்ல கிம் கிட்ட பேசின யூன்ற ஒரு பொண்ணு இருக்கால, நியூஸ் ஏஜென்சில ஒர்க் பண்ணாலே, அவகிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நியூஸா பப்ளிஷ் பண்றாங்க. அது மூலமா இவங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைச்சு இவங்க ஜப்பானுக்கு போக போறாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த பார்க் வேகமா ஓடி வந்து சொல்றாரு. கிம் அந்த லெட்டரை படிக்கிறாரு, அதை படிக்க படிக்க கிம்மோடைய கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது. நம்ம போக போறோம் கைஸ், நம்ம போக போறோம், பசங்கலாம் நம்ம போக போறோம்னு சொல்றாரு. பசங்க அதை கேட்டுட்டு கத்துறாங்க பயங்கரமா, நம்ம ஜப்பானுக்கு போக போறோம்னு அவ்வளவு சந்தோஷமா ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு வழியா இவங்க ஜப்பானுக்கு போயிடுறாங்க. அங்க ஜப்பான் டீமுக்கும் ஈஸ்ட் திமோர், அதாவது இவங்க டீமுக்கும் போட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜப்பான் டீம் ரெண்டு கோல் அடிச்சிட்டாங்க, கிம்மோடைய டீம் ஜீரோ தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல பசங்களா, ரெண்டே ரெண்டு கோல் தான், நம்ம ஈஸியா அதை அடிச்சிடலாம் அப்படின்னு அவரு பசங்களுக்கு தைரியம் சொல்றாரு. கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த மொட்டாவியோன்ற பையன் இருக்கான்ல, அவன் தலையில அடிபட்டுடுது, சம காயம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, செகண்ட்
செகண்ட் ஆஃப் ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் ஆகும் பிரேக். கிம் வேகமா மொட்டாவே கிட்ட போறாரு. மொட்டாவே உனக்கு எதுவும் ஆகல இல்ல எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றான். ஜப்பான்ல மேட்ச் நடந்துகிட்டு இருக்க ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆசை. லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் அப்ப கிடையாது. அதனால ஜப்பான்லயே ஒருத்தர் செல்போன் வழியா ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ல மேட்ச்ல என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் சொல்லுவாரு. அதை கேட்டுட்டு அந்த எஃப்எம் ரேடியோல அவரு பேசுவாரு. ரேடியோ மூலியமா ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, அந்த டுவாவுடைய தங்கச்சி எங்க அண்ணன் எப்படியாவது ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கா, ஏய் சீக்கிரமா வா ரேடியோ ஆன் ஆக போகுது அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற எல்லாருமே ரேடியோ பக்கத்திலேதான் உட்காந்துகிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல எப்படியாவது நம்ம டீம் ஜெயிக்கணும்னு எல்லாரும் கடவுளை வேண்டாங்க. எங்க செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் ஜப்பான் டீம் ரெண்டு கோல் அடிச்சிருக்காங்க, கிமோடி டீம் ஜீரோ. மொட்டாவியாவுக்கு வர அடிபட்டுருச்சா, சோ மொட்டாவியோ நீ விளையாட வேணாம்னு கிம் சொல்லிடுறாரு. ஆனா இருந்தாலும் மொட்டாவியோ கிம் கிட்ட பிளீஸ் நானும் விளையாடுறேன், நான் கண்டிப்பா நீங்க தலை குனியற மாதிரி என்னைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் எழுதினு மொட்டாவியா சொல்றான். சரி ஓகே நீயும் விளையாடுன்னு சொல்லி அனுப்புறாரு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது, எல்லாரும் நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ராமோஸ் கிட்ட பால் வந்துருச்சு. ராமோஸ் மொட்டாவியோ கிட்ட பாஸ் பண்ணணும், மொட்டாவியோ கோல் அடிப்பான், அதான் பிளான். ஆனா அவங்களுக்குள்ளதான் என்ன இருக்குன்னு தெரியுமே, அதனால ராமோஸ் மொட்டாவியோ கிட்ட பாலை பாஸ் பண்ணாம அவனே கொண்டு போக ட்ரை பண்றான். ஆனா ஆப்போசிட் டீம் வந்து தடுத்துறாங்க. ராமோஸ் கீழே விழுந்துறான். சரி நல்ல சான்ஸ், ராமோஸ் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு இங்க இருந்து ஒருத்தர் செல்போன்ல ஈஸ்ட் திமோர் எஃப்எம் ஸ்டேஷனுக்கு சொல்றாரு. அவங்க அதை கேட்டுட்டு நல்ல சான்ஸ் ராமோஸ் மிஸ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஆளுங்க ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு எஃப்எம்ல சொல்றாரு. இந்த விஷயம் ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரேடியோ வழியா கேக்குது. ரேடியோ பக்கத்துல தான் எல்லாரும் இருக்காங்க, மேட்ச லைவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்கூல்ல பாடம் கூட எடுக்கல, எஃப்எம் ரேடியோ முன்னாடி வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் அந்த ஃபுட்பால் மேட்ச கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ராமோஸ் மொட்டாவே இருக்காங்கல்ல, அகைன் ரெண்டு பேரும் இடிச்சுக்கிற மாதிரி பண்ணி அவங்க ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. கிம் பசங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு பார் சொல்றாரு. கிம்மும் மொட்டாவியாவை அப்படியே முறைச்சு பாக்குறாரு. மொட்டாவியாவும் கிம்ம பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அகைன் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ராமோஸ் கிட்ட பால் போயிடுது, திரும்ப ராமோஸ் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்து போயிருக்கிற ராமோஸ மொட்டாவிய போயிட்டு தூக்குறான். ராமோஸ்க்கு எதுவும் புரியல, இவன் நம்மள தூக்குறான். இவங்க ரெண்டு பேரும் எனிமீஸ், இப்ப ஒன்னு சேர்ந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப இருக்கிற ஒரே எனிமி ஆப்போசிட் டீம் தான், அவங்கள ஜெயிக்கணும்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ராமோஸ் கிட்ட திரும்பவும் பால் வந்துருச்சு. அங்க மொட்டாவியா கத்துறான், ராமோஸ் என்கிட்ட கொடுன்னு. ராமோஸும் மொட்டாவியா கிட்ட பாஸ் பண்ணவே அப்படியே மொட்டாவியோ அந்த பால தலையிலேயே முட்டி கோல் அடிச்சிடறான். பார்க்குக்கும் கிம்முக்கும் அவ்வளவு சந்தோஷம், கோல்னு ஜாலி ஆகுறாங்க. எஃப்எம் ரேடியோலையும் நம்ம டீம் கோல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷம். சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது, ஈஸ்ட் திமோருடைய பிரசிடென்ட் எஃப்எம்ல இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவரும் சீர் அப் பண்றாரு. இப்ப ஜப்பான் டீம் ரெண்டு கோல் அடிச்சிருக்காங்க, ஈஸ்ட் திமோர் ஒரே ஒரு கோல் தான். ஓகே ஓகே காய்ஸ், திரும்ப இன்னொரு கோல் அடிக்கலான்னு அகைன் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிம்முடைய டீம் வெறித்தனமா விளையாடி இன்னொரு ஒரு கோலையும் அடிக்கிறாங்க, அவ்வளவு சந்தோஷம். ராமோஸுடைய அண்ணன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரேடியோல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோல் அடிச்ச உடனே அவங்க எழுந்து டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பார்க் கிம்ம பார்த்து நம்ம ஜெயிக்கவே மாட்டோம்னு நினைச்சோம், ஆனா இப்ப எனக்கு கான்பிடன்ட் வந்துருச்சு, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். கேம் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும் பார்க், சப்போஸ் தோத்தா கூட அடுத்த தடவை பாத்துக்கலாம், ஆனா நான் வேண்டிக்கிறது எல்லாம் இது இங்கேயே நிக்க கூடாது, இந்த பசங்க இன்னும் மேல மேல போய்கிட்டே இருக்கணும். தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த பசங்க இப்ப எப்படி விளையாடுறாங்க பாத்தியா அப்படின்னு கிம் சொல்லவே பார்க் கஷ்டப்பட்டு அலறாரு. இப்ப கேம் ஆரம்பிக்குது. ஜப்பானும் ஈஸ்ட் திமோரும் ரெண்டு கோல்ல டைல இருக்காங்க. டைம் வர முடிய போகுது, அதுக்குள்ள யார் ஒரு கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸ். யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஈஸ்ட் திமோர்ல இருக்கிறவங்களும் அப்படியே ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. பாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய்கிட்டே இருக்கு. டக்குனு பால் ஒரு ஓரமா போயிடுது. அந்த ஜப்பான் டீம் பசங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. கிம்மோடைய டீம்ல இருந்து யாராவது வேகமா ஓடி போய் கோல் அடிக்கணும், அவ்வளவு ஸ்பீடா அந்த டீம்ல ஓடக்கூடிய ஒரே ஆளு டுவா தான். சோ டுவா வேகமா ஓடி போயிட்டு அந்த பாலை கிக் பண்ணி கோல் அடிக்கிறான். இதை பாக்குற கிம் எஸ்னு பயங்கர சந்தோஷப்படுறாரு, வெறி ஆயிட்டாரு அவரு. பார்க்குக்கும் அவ்வளவு சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அவரு கத்துறாரு. பசங்க எல்லாரும் வேகமா ஓடுறாங்க, நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு, நம்ம டீம் வின் பண்ணிடுச்சுன்னு எஃப்எம்ல கத்துறாங்க. அதை கேட்டுட்டு ஈஸ்ட் திமோர்ல இருக்கிற எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஸ்கூலை விட்டு பசங்க வெளியே ஓடி வந்து ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து கையில ஈஸ்ட் திமோருடைய கொடியை வச்சுக்கிட்டு பயங்கரமா செலிபிரேட் பண்றாங்க. அந்த டுவாவுடைய குட்டி தங்கச்சி இருக்கால, அண்ணா கோல் அடிச்சிட்டான்னு அவ அளவே ஆரம்பிச்சிட்டா. ராமோஸுடைய அண்ணனும் நம்ம தம்பி இன்டர்நேஷனல் லெவல்ல போய் ஜெயிச்சிட்டான்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. இவரு மட்டும் கிடையாது, அந்த ஈஸ்ட் திமோர் நாடே கொண்டாடுது. அவரோ கிம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வேகமா ஜெயிச்சிட்டோம்னு கிம் கிட்ட ஓடி வராங்க. கிம் டுவாவை தூக்குறாரு, எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த மொட்டாவியா அழுகுறான், நாங்க ஜெயிச்சிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம்னு. இந்த பசங்களுடைய கனவு நிஜமாயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் கிம் தான். அந்த சந்தோஷத்தோடவே கிம் இங்க இருக்கிற எல்லா பசங்களையும் பாக்குறாரு. அடுத்த ரவுண்ட் கேமுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துலயே பேர் ஃபுட் ட்ரீம் இந்த படம் முடியுது. அடுத்தது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆறு மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்து அந்த சாம்பியன்ஷிப்பையே ஈஸ்ட் திமோர் தான் வின் பண்ணுவாங்க. ரோட்ல விளையாடிக்கிட்டு இருந்த பசங்க கிம்மால இப்போ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காங்க. ஒரு நாட்டுக்கே பெருமையை தேடி கொடுத்திருக்காங்க. இது ஒன்னும் கற்பனை கதை கிடையாது, உண்மையிலே நடந்த விஷயம். சோ ரோட்ல சாப்பாடுக்கே வழி இல்லாத அந்த பசங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா நம்மளாலையும் முடியும். சோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, நீங்க ஆக்டர் ஆகணுமா இல்ல டைரக்டர் ஆகணுமா இல்ல யூடியூபா எதுவா இருந்தாலும் சரி, போராடிக்கிட்டே இருங்க. மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணலையா இல்ல கிரிஞ்சுகள் உங்களுக்கு மேல இருக்காங்களா எதையுமே கவலைப்படாம ஓடிக்கிட்டே இருங்க. ஏன்னா காலையில வர அந்த அதிகாலை சூரியன் அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அதை பாக்குற ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கலாம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது ரெண்டாவது தான். ஓடிக்கிட்டே இருப்போம்,
நமக்கான டைம் வரும்பொழுது நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டலாம். ஸோ இதுதான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நாளைக்கு வேற லெவல் மூவியில் பார்க்குறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.